வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நாட்டின் 74வது சுதந்திர தினம் தமிழக அரசு சார்பில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் கூட்டுக்குழல் இசை மூலம் நாட்டுப்பண் முழங்க கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து வணக்கம் செலுத்தினார். பின்னர் தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆற்றிய உரையில் கொரோனா சூழலில் களப்பணி ஆற்றி வரும் அரசுத்துறை ஊழியர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் தமிழகத்தின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவிரி பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததை குறிப்பிட்டார். கடந்த 4 ஆண்டுகளில் 1433 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6278 நீர்நிலைகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஆறுகள் ஓடைகளில் தடுப்பணை கட்டும் பணி மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். கேரள மாநிலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பரப்பிக்குளம் ஆழியாறு பாண்டியாறு புன்னம்புழா திட்டங்களில் நிலவி வந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படும் நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தர நிர்ணய கட்டமைப்பின் உயர்கல்வி தரவரிசை பட்டியலில் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தமிழகத்தின் 18 பல்கலைக்கழகங்களும் முதல் 100 பொறியியல் கல்லூரிகளில் தமிழகத்தின் 18 கல்லூரிகளும் முதல் 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழகத்தின் 32 கல்லூரிகளும் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ரூபாய் 16,000 ரூபாய் 17,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 8,000 ரூபாய் 8,500 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். ஆனந்தம் இளைஞர் அறக்கட்டளை நிறுவனர் செல்வகுமாருக்கு டாக்டர் அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் அந்தியூர் கிராமத்தைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வி, ஆனந்தவள்ளி, ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்தம்மாள் ஆகிய மூவருக்கும் கொட்டரை நீர்த்தேக்க பகுதியில் தண்ணீரில் விழுந்து தத்தளித்த 2 இளைஞர்களை காப்பாற்றியதற்காக துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. கோவிட் 19 தொடர்பான முதலமைச்சரின் சிறப்பு விருது உலக சுகாதார நிறுவனத்தின் முதன்மை ஆராய்ச்சியாளர் மருத்துவர் சௌமியா சுவாமிநாதனுக்கு வழங்கப்பட்டது. கருவூல கணக்குத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி, வேளாண்மை, தோட்டக்கலை, மலைப்பயிர்கள் மற்றும் வேளாண் பொறியியல் துறைகளுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டது. மருத்துவ சேவை கழகத்திற்கான நல் ஆளுமை விருது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு வழங்கப்பட்டது. அனைவரும் முன்களப் பணியாளர்கள் மிக சிறப்பாக தொடர்ந்து அல்லும் பகலும் களத்திலே நின்று தங்கள் உயிரை துச்சமென மதித்து களத்திலே பணியாற்றியதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களை மேலும் தொடர்ந்து களப்பணி ஆற்றுவதற்கு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய நல் ஆளுமை பாராட்டு சான்றிதழ் இந்த சுதந்திர தின விழாவில் கிடைத்திருப்பது. தொடர்ந்து இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அனைத்து மருத்துவர்களும் செவிலியர்களும் அனைத்து பாராமெடிக்கல் ஓக்கஸும் எல்லாரும் ஒட்டுமொத்த துறையே தொடர்ந்து இரவு பகலாக களத்தில் உழைப்பதற்கு இந்த விருது மாண்புமிகு முதலமைச்சர் திருக்கரங்களாலே பெற்றதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து பாராமெடிக்கல் ஓக்கஸ் சார்பாக நன்றியை தெரிவிச்சு. நாட்டின் 74வது சுதந்திர தினத்தையொட்டி திமுக சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முகக்கவசம் அணிந்தபடி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, முதன்மைச் செயலாளர் கே என் நேரு, நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தேசிய கொடி ஏற்றிய பிறகு கட்சி நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். இதனிடையே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அனைவருக்கும் 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின விழாவில் சாதி மத இன வேறுபாடு களைந்து சமத்துவ உணர்வோடு அரசியல் சட்டத்தின் அனைத்து உரிமைகள் நாட்டின் பன்முகத் தன்மையை பாதுகாத்திட உறுதியேற்று அண்ணா அறிவாலயத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினேன் என்று தெரிவித்துள்ளாா்.